எல்லாருக்கும் வணக்கம் எலுமிச்சை படத்திலே ஐந்து விதமான பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் கடவுள் படைத்த பழங்களில் அற்புதமான ஒரு படைப்பு ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம் தெய்வீக சக்தி கொண்ட பழம் தீய சக்திகளில் இருந்து நம்மை காக்கக்கூடியது கந்திருஷ்டி ஏவல் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் விலகி நமக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தில் நாம் என்னென்ன பரிகாரம் என்று பார்ப்போம் பரிகாரம் ஒன்று அம்பாளுக்கு மிகவும் உகந்தது இந்த எலுமிச்சை பழம் வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை அறையிலே அன்னபூரணி அம்பாளின் மடியிலே மஞ்சள் குங்குமம் வைத்த பழத்தை சாற்றலாம் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் கூட நாம் இந்த எலுமிச்சம் பழத்தை பூஜை அறையிலே வைத்தால் எந்தவிதத்திய சக்தியும் நம்மிடம் நெருங்காது நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக எலுமிச்சை பழம் காக்கும் தீய சக்திகளோ தோஷமோ மேலும் அணுகாமல் இருப்பதற்கு ஒரு எலுமிச்சை படத்தை எடுத்துக்கொள்ளவும் பாதியாக நறுக்கிக் கொள்ளவும் அதில் குங்குமத்தால் நிறைத்து வீட்டின் அறிவுகாலில் இரண்டு புறமும் வைத்தால் தெய்வீக சக்தியானது நம்மை காக்கும் பரிகாரம் இரண்டு கண் திருஷ்டி தோஷம் மனக்குழப்பம் கலக்கம் தேவையில்லாத மனதில் தோன்றக்கூடிய பயம் அனைத்திற்கும் நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த எலுமிச்சை பழத்தினால் திருஷ்டி சுற்றக்கூடிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி சுற்று ஏற்ற நாள் அன்று ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறு மணிக்கு மேல் எலுமிச்சை பழத்தை எடுத்து நான்காக வெட்டி கொள்ளவும் பழத்தின் அடிபாகம் வெட்டுப்படாது பார்த்து கொள்ளவும் பேனா கத்தியால் கீறிக்கொள்ளவும் பிறகு அதில் குங்குமத்தை நிறைத்துக் கொள்ளவும் பதியாரம் சுண்ணாம்பு மஞ்சள் கலந்து செய்யப்பட்டதுதான் குங்குமம் இவை அனைத்துமே திருஷ்டி விலகுவதற்கான பொருள் அந்த குங்குமத்தை எலுமிச்சை பழத்தில் நிறைக்கும் பொழுது அந்த கனமே வீட்டினில் உள்ள தீய சக்திகள் விலகும் திருஷ்டி தோஷம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் கிழக்கு முகமாக அமர வைக்க வேண்டும் அந்த குங்குமம் நிறைந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து என்ன குறை உள்ளதோ அவை அனைத்தையும் சொல்லி கண் திருஷ்டி தோஷம் அனைத்தும் விலக வேண்டும் என கூறி வலதுபுறம் மூன்று முறை இடதுபுறம் மூன்று முறை என நன்றாக சுற்றி மேலிருந்து கீழாக மூன்று முறை இறக்க வேண்டும் பிறகு வெளியிலே எடுத்து சென்று கோலம் போடும் இடத்தில் நின்று அந்த எலுமிச்சை பழத்தை நான்கு பாகத்தையும் நான்கு புறமாக எரிந்துவிட வேண்டும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களிடம் உள்ள திருஷ்டிகள் அனைத்தும் விலகி மாற்றம் அடுத்த சில நாட்களில் நன்றாக தெரியும் பரிகாரம் மூன்று ஒரு புதுப்பொருள் வாங்குகின்றோம் டிவி ஃப்ரிட்ஜ் ஸ்கூட்டி என பெரிய பொருளாக இருந்தாலும் சரி அடுப்பில் வைக்கக்கூடிய பாத்திரங்கள் அருவாமனை கத்தி என சிறிய பொருட்களாக இருந்தாலும் முதலில் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக மிக முக்கியமாக செய்ய வேண்டும் எலுமிச்சை பழம் ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள் வாங்கிய பொருளை நன்றாக திருஷ்டி போன்று முறை வலது புறமாக மூன்று முறை மேலிருந்து கீழாக மூன்று முறை என சுற்றி இந்த பொருள் நீடித்து நல்ல முறையில் பயன்பட வேண்டும் என்று சொல்லியவாறு சுற்ற வேண்டும் பிறகு எலுமிச்சை சாற்றை அந்த இடத்தில் சிறிது பிழிந்துவிட்டு பழத்தை தெருவிலே எரிந்துவிடவும் பிறகு அந்த புது பொருளை பயன்படுத்தும் பொழுது அது நீடித்து உழைக்கும் பரிகாரம் நான்கு சிலருக்கு திருமணம் நடக்காமல் தள்ளி போகும் வீடு கட்டும் யோகம் பெறுவதற்கான அருமையான யோகம் பிறப்பதற்கு மனதில் நினைத்த காரியம் நிறைவேற குடும்ப ஒற்றுமை நிலவ கணவன் மனைவி பிரச்சனை தீர என் அனைத்திற்கும் ஒரு சிறந்த பரிகாரம் இந்த எலுமிச்சை பட தீபம் ஏற்றும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு நாளை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அந்த நாளிலே துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தினால் ராகு காலத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஏற்றினால் நாம் நினைத்த காரியம் தங்கு தடையில்லாமல் நிறைவேறும் பரிகாரம் ஐந்து உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு மட்டுமன்றி ஆரோக்கியமாக இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அர்ச்சனை கொடுக்கும் பொழுது அல்லது மலரை தெய்வத்திற்கு சாற்றும் பொழுதும் ஒரு எலுமிச்சை பழத்தை ஐயரிடம் கொடுக்கலாம் அம்மனின் பாதத்திலே வைத்து தருமாறு சொல்லலாம் அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டிலே கொண்டு வர வேண்டும் தீர்த்தமாக நீரிலே கலந்து அனைவரும் குடிக்கலாம் உடல் ஆரோக்கியமாக நோய் நொடியின்றி வாழ்க்கையில் நலமாக இருப்பதற்கு நாம் இவ்வாறு எலுமிச்சை படத்தை வாரந்தோறும் குடிக்கலாம் மேலும் தெய்வீக நிகழ்ச்சிகளை பற்றி நாம் நிறைய விஷயங்களைப் பற்றி பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னுடைய நிகழ்ச்சிகளை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி